ஒரு மேரேஜ் ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு பெரிய சண்டை பிரச்சனைகள் கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் அவங்க கரெக்டான டைரக்ஷனில் இருக்காங்கன்றது அர்த்தம் ஏன்னா அந்த சண்டையே வரலனா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் எந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கோ அது லூஸ் லூஸ்னு சொல்கிறாங்க இப்போ எந்த இடத்துல ஒரு சண்டை நடந்து அதுக்கு ஒரு ஆன்சர் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ அது வின்வின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் இது தான் அதுபோல் வைஃப் ஒய்ஃப் பேசுறதா அவங்களுடைய தினம் தினமாக எப்படி இப்போ இதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிறது மூலியமாக என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நான் இந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இந்த கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பித்தாலே இட்வில் லீட் டு எனக்கு ஃபியர் இருக்குது எனக்கு ஷேம் இருக்குது எனக்கு கில்ட் இருக்குன்னா அது எந்தன்னு சொல்ல மாட்டேன் அதை நான் இன்னொருத்தர் மேலே போட்டுட்டு நீ தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிடுவோம் நீங்கள் உங்கள்கிட்ட பேசுனா எனக்கு எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துட்டே இருக்குது நீங்கள் மாதிரி நடந்துக்கிறீங்க இப்போ இதுதான் ஸ்பவுஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய பிரச்சனை என் ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு மிக மிக பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா என்னுடைய எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஸோ என்னால் எங்க சொசைட்டியில் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் ஐ ட்ரை ஸ்போஸ் அதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் அது புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும் நீங்கள் அதை நிதானமாக சொல்லி எடுத்துகிட்டு போகிற ஒரு ஸ்பேஸ்ல இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கபிலன் ஸோ ஒரு பாஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக ஆன்மீகம் அமானுஷம் உளவியல் அறிவியல் இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸில் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய அந்த ஆராய்ச்சிகளில் நான் சந்தித்த நபர்களை நியூஸ் கிளஸ் நேயர்களுக்காக நான் என்னுடைய வேரியஸ் இன்டர்வியூஸ் மூலமாக நான் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி என்னோட ஒன் ஆஃப் மை ரிசர்ச் சப்ஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜி ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த சப்ஜெக்டில் இப்போ நான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்றது நான் சொல்கிறத விட அந்த சப்ஜெக்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்து பேசினோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கு நம்ம ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம மீட் பண்ண போகிறோம் ஸோ இவர் வந்து ஒரு எமோஷனல் ஆல்கமிஸ்ட் அண்ட் கோச் அண்ட் ட்ரெயினர் பவர் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அது இப்போதைக்கு எதுக்கு அவசியம் ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கான அவசியம் என்ன ஸோ டோட்டலாக ஒரு நியூ போது நியூஸ் நியூஸ்கில் நேயர்களுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் கணேஷ்குமார் எமோஷ்னல் ஆல்கமிஸ்ட் வணக்கம் மிஸ்டர் கணேஷ் வணக்கம் கவிட் ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு அளிப்பதாக இருக்குது ரொம்ப நன்றி எமோஷனல் இன்லிஜென்ஸ் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு எட்டு வருஷமாக இந்த ட்ரெய்னிங் ஸ்பேஸில் இருக்கேன் இந்த ட்ரைனிங் ஸ்பேஸில் என்ன நோக்கி நான் ஒரு பயணம் செய்யும் போது நான் எனக்கு விறக்கிற பிரச்சனைகளும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் ஒரே பிரச்சனைன்றது புரியப்பட் எங்கே எல்லாேருக்கும் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல தான் பிரச்சனை இருக்குது அப்போ என்னோடய எமோஷன்ஸை நான் கற்றுக்கிறதுக்காக உள்ளே சேர்ந்து போகும்போது என்னுடைய லைஃப் நிறைய மாற ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ நான்கு வருஷங்களாக ஃபுல்லாக ஃபுல்லாக இதை படிக்க ஆரம்பித்தேன் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன் அது சம்மந்தமாக புக் எழுத ஆரம்பித்தேன் இந்த பயணத்தில் தான் என்ன நான் டிஸ்கவர் பண்ணேன் இது ஒரு ப்ரொஃபஷனாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றிட்டேன் ஓகே இப்போது பொதுவாக வந்து ஐக்கியூ அப்படின்றது எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இன்டலிஜென்ட் கோஷன் அப்படின்ட்டு இப்போது எமோஷனல் கோஷன் ஈக்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கான்செப்ட்டாக வந்துட்டு இருக்கு அதுதான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுன்றது ஐக்கியூக்கும் ஈகியூக்கும் என்ன வித்தியாசம் ஐக்கியூன்றது ப்ரிடாமெனென்ட்லி நம்ம மைண்ட் ஸ்பேஸ் சம்மந்தமாக நம்ம அவாலுவேட் பண்ணுறோம் அவங்களுடைய லாஜிக்கல் ரீசனிங் மேத்தமேட்டிக்கல் நம்பர்ஸ் ரைட்டிங்களா ஒரு ரைட் பிரைன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் இந்த ஈக்யூன்றது ப்ரோடாமென்ட்லி கிரியேட்டிவிட்டி லெஃப்ட் சைட் பிரைன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது முடிஞ்சளவுக்கு நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எதை பற்றி நமக்கு நிறைய சொல்லி தர்றாங்கன்னா இந்த ரைட் பிரெயின் சம்மந்தமாக லாஜிக்கல் ரீசனிங் இது சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் வருது பட் இந்த எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது எப்படிமா பக்குவமாக கற்றுக்கிறது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு எஜுகேஷன் நமக்கு கொடுக்கப்படுறதில்லை ஆன் த ஜாப் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நம்ம அங்கங்கே போய் ஒரு காதலில் கஷ்டப்பட்டு இல்லை அப்பா அம்மா கிட்ட கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் போய் ஒரு பாஸுக்கிட்ட ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த மாதிரி ஆன் த ஜப்பில் கற்றுக்குறாங்களே தவிர இது ஒரு ப்ராப்பர ப்ராசஸாக நடக்கிறது இல்லை இப்போ ஐக்கியன்றது ஒரு ஜாபை என்னை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பட் இந்த ஜாப் செய்கிறதுக்கே நான் யாரை சார்ந்து இருக்கிறேன் மக்களை சார்ந்து தான் இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே மக்கள் தான் நம்ம வீட்லையும் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க மக்கள் தான் இருக்காங்க அப்போது ஒரு மனிதனை நான் ஹேண்டில் பண்ணோன்னா அவனுக்குள்ள இருக்க அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியணும் இந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அந்த மனிதனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுது ஸோ இப்போ லைஃபே பார்த்தீங்கன்னா எயிட்டி டுவெண்ட்டின்னு சொல்லிவிடுவோம் நிறைய இடத்துல இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபிள் கேள்விப்பட்டிருக்கோம் எண்பது சதவீதம் எமோஷன்ஸ் தான் இருபது சதவீதம் தான் டெக்னிக்கல் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்க அந்த ப்ரோக்ராம்ன்றது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பட் அதுக்கு பின்னாடி அந்த இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு டெவலப்மெண்ட் டீம் டெஸ்டிங் டீம் கிளைண்ட் டீம் ஆன் சர்வீஸ் அது இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் எயிட்டி சதவீதம் இந்த எண்பது சதவீதம் எது பேஸ் பண்ணியிருக்குன்னா இவங்களோட எமோஷன்ஸை எந்த அளவுக்கு ஹேண்டில் தான் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் எமோஷன் இன்டெலிஜென்ஸ் தேன் ஐக்யூ இது வந்து ஒரு லேர்னபிள் ஸ்கில் எல்லாராலும் தான் பட் அதுக்கு அவேர்னஸும் இம்பார்ட்டன்ஸும் இல்லாதனால ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நார்மலாக வந்து இப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேருடைய கருத்து என்ன அப்படின்னா அதாவது எதுக்குமே வந்து எமோட் பண்ணாமல் இருக்கிறது எமோஷன்ஸே காட்டாமல் இருக்கிறது ஒரு ஒரு நம்ப ந ஒரு அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை இது வந்து ஒரு காப்ரேட் என்வரான்மெண்ட்டில் நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் இது நினைக்கிறேன் ஒரு காப்ரேட்டில் ஃபீல் பண்ணக்கூடாது ரொம்ப சேடாக இருக்கக்கூடாது எமோஷன்ஸை காமிக்கக்கூடாது நானே நிறைய கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட கண்ணில் தண்ணி வந்தால் டக்குன்னு எந்திரிச்சு போயிடும் ஐயோ எல்லாருக்கும் முன்னே அழுதுனா என்னை பற்றி வீக்குன்னு நினச்சிடுவாங்க என்ன நான் என்ன என்னுடைய ஸ்டடியிலையும் என்னுடைய லைஃப்லேயும் பார்த்தேன்னா நம்மளுடைய எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரொம்ப வலுவான ஒரு விஷயம் எந்த எமோஷன்ஸ் வெளிப்படுத்தலையோ உள்ள தேக்கி வைக்கிறீங்களோ அதுதான் இன்னொரு நாள் டிசீஸ் ஆகுது இப்போ ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது சடன் ஹார்ட் அட்டாக் ஒரு சடனும் இது ஒரு பத்து வருஷமாக இன்பில்ட்டான ஒரு விஷயம் தான் தேக்கி 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 வச்சு அந்த எமோஷன்ஸ் என்னது ஒரு வீக் ஸ்பாட்டுக்கு போகுது ஸோ க முட்டியில் அடிபட்டுருக்கு இந்த முட்டிக்கு அது ட்ராவல் ஆகும் அதுவே முட்டி போயினா மாறுது போன்ஸில் போய் ஸ்டோர் ஆகும் அதனால தான் போன்ஸ் வீக் ஆகுது ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளார என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன இப்போ நமக்கு நம்மளோட வீட்டிலேயே வந்து கூட பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் வந்து நம்மளுடைய பையனை ஒரு மாதிரி வளர்க்குறதும் பொண்ணை ஒரு மாதிரி வளர்க்குறதும் அப்படின்றது இருக்கும் ஏன்னா பெண் குழந்தைங்கள வந்து அதிகமாக வெளியில் அனுப்பாமல் இருக்கிறது ஸோ கேட்டால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ பொண்ணு பொம்பளை பிள்ளை பார்த்து வளர்க்கணும் பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு கிடைக்கிற சுதந்திரம் தம்பிக்கு கிடைக்கிற சுதந்திரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்கும் இப்போது ஒரு ஆஸ் அ பேரண்ட் ஒரு பெண் குழந்தையை வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க இல்லையா அப்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு இருந்து அவங்க பார்க்க முடியும் அவங்கள புரிஞ்சுக்க முடியுமா இது பாசிபிளா இப்போ எந்த ஒரு எமோஷன்ஸும் பார்த்திங்கன்னா வெளியில் காமிக்கிறது ஒரு எமோஷனாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேறு ஒரு எமோஷன்ஸாக இருக்கும் இப்போ நம்ம எதை பார்க்குறோன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு இப்போ வெளியில் ப்ரொடெக்ஷன் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது ஃபியர் இருக்குது இன்செக்யூரிட்டி இருக்குது ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இந்த எப்படி வந்து சொத்து வந்து காலங்காலமாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ இந்த எமோஷன்ஸையும் எனக்கு தெரிஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நம்ம இப்போ நம்ம அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் சொன்னோம் அப்பா கோவப்படுறாரு கோவப்பட்டு அடிச்சிட்டே இருக்காரு இந்த பையன் போது எப்படி வளர்றான் என்றைக்காவது ஒரு நாள் என்ன என்னைக்காவது ஒரு நாள் இவரை அடிச்சே தீர்வன் அப்படி வளர்த்துக்கோணும் இவனுக்குள்ளே அந்த கோவம் இருக்குது அப்பாட்ட இருந்த கோவம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இந்த கோவத்தை இன்றைக்கி நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஃபிசிக்கல் அபிலிட்டி இல்லை அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவரால் பண்ண முடியாது ஏன்னா அப்பாக்கிட்ட அந்த இருந்த பயம் அதே பயம் கம்மியாகும் அப்போ அந்த பயத்தை அந்த கோபத்தை எங்கே வெளிப்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியான டார்கெட் யார் குழந்தை தான் ஈஸியான டார்கெட் அப்போ குழந்தைகிட்ட காமிக்கிறாங்க நான் நினச்சேன் எனக்கு பண்ணது தப்புன்னு ஆனால் எனக்கு திருப்பி அதை இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்போ நான் எங்கே தீர்த்துக்க பார்க்குறேன் என் குழந்தைகிட்ட தீர்த்துக்க பார்க்குறேன் அதே மாதிரி அவர் அம்மாவாக இருக்கட்டும் எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறாங்க எனக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க எங்கள் அம்மா எனக்கு அதை கொடுத்து பழகலைன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே அவங்க ஒரு குழந்தை வரும்போது அதே ஸ்பேஸை ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன ஊட்டி வளர்த்துருக்காங்க இன்செக்யூரிட்டி இது தப்பு ஃபியரு இதெல்லாம் உள்ளே இருக்குது அப்போ வெளியில் போகணும் உடணும்னு நினச்சா கூட என்னோடய ஃபியரை நான் ரிமூவ் பண்ணாத வரைக்கும் எப்படி அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் திருப்பி அதே ஃபியரை அதே இன்சிக்யூரிட்டி என் குழந்தைங்களும் நான் ஃபீட் பண்ணுறேன் சில குழந்தைகள் அது வெளியில் இருக்க என்விரான்மெண்ட்டோ ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ அதை உடச்சிட்டு வர்றதுக்கான சக்தி இருக்குது பட் முக்காவாசி குழந்தைங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்போ என்ன அது இந்த எமோஷன்ஸ் ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷன்ஸ் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அப்போ இது நம்ம மோனில் பேசணும் இல்லைங்க ஸ்டெப் அவேர்னஸ் கொண்டு வந்து இது தப்பு இது எதுக்காக இந்த எமோஷன்ஸ் வருது இதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது மூலிமா இப்போ நம்ம கிளாஸுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மிட் லைஃப் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் நம்ம வரட்சா போகிறாங்க எனக்கு குழந்தை இருக்குது எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ இப்படி என்னை ட்ரீட் பண்ணாங்க இப்போ இவங்களுக்கு நான் அவேர்னஸ் கொடுக்குறேன் இது வந்து ஃபியர்லேருந்து பண்ணுறீங்க இல்லை ஆங்கர்லேருந்து பண்ணுறீங்க இன்செக்யூரிட்டிலேருந்து இப்போ இதை நான் தீர்த்துக்கிட்டேன்னா என் வாழ்க்கையை நான் ரிலீஸ் பண்ண முடியும் எங்கள் அப்பாகிட்டருந்தோ எங்கள் அம்மாவிட்ட இருந்தோ அதே மாதிரி என் குழந்தைங்களையும் நான் நல்லா பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இன்னும் ஊட்டி வளர்க்கணும் ஃபியர் எங்கள் அம்மா கொடுத்தாங்க வெளியில் போகக்கூடாது இத்தனை மணிக்கு மேலே போகக்கூடாது ஃபியர் அப்போ என்ன சொல்லணும் ஒன்றும் இல்லை தைரிய பண்ண முடியும் பட் இப்போ நம்ம எங்கே போயிட்றோம்னா ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடுறோம் எங்கள் அப்பா எப்படி அடித்தார் தெரியுமா நான் உன்னை அவ்வளோலாம் அடிக்கவே இல்லையே எங்கள் அம்மா வந்து என்னை வெளியில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே வெளில விட மாட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏழு மணி வரைக்கும் உன்னை விட்றேன் ஸோ இப்போ இந்த ஜஸ்டிஃபிகேஷனில் போயிட்டோம்னா இது கஷ்டம் மனிதருக்கான இயல்பு என்னென்னா எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டம் இல்லாத வரைக்கும் நான் மாற்றத்தை கொண்டு வரவே மாட்டேன் அதேமாதிரி எனக்கு ஒன்று மிகுந்த சந்தோஷம் கொண்டு வர வரைக்கும் அதை நான் மாற்றவே மாட்டேன் இது ரெண்டும் இல்லாத ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல நான் சுகமாக உட்காந்துக்குவேன் எது எனக்கு ரொம்ப பெயின் அழுத்தி கொடுக்குதோ இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குதோ அங்கே தான் ஒரு மாற்றமே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த அம்மாக்கோ இல்லை அந்த குழந்தையோ அந்த ஸ்பேஸை உருவாக்கணும் எனக்கு பெயின் இப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை தினம் தினம் எனக்கு வெளில போயே ஆகணும் ஏன் எனக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்போ அந்த பெயின் அதிகமாகும் போது அம்மா சரி போ ட்ரை பண்ணி தான் பாரு என்ன தான் நடக்குதுன்னு எம்ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது ஸோ ஈச் ஒன் ஆஃப் எஸ் ஹாவ் டு பிகம் அவேர் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தினந்தினம் வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டு இது அவேர்னஸும் அப்ளிகேஷனும் கொண்டு வரதுனால நம்ம மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளார என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே ஆகுது ஏன்னா இப்போது ஆல்மோஸ்ட் சண்டே இல்லாத வீடே இல்லை அப்படின்றத சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது தான் அண்ட் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எல்லா எமோஷனுக்கும் பின்னாடி ஒரு கோர் எமோஷன் இருக்கும் அப்படின்றது இப்போ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கோவப்படுற எல்லாருக்குமே வந்து கோவத்துக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கும் நம்ம கண்ட்ரோலை மீறி ஒரு விஷயம் போகுது அப்படின்ற போது அந்த பயம் தான் கோவமாக வெளிப்படுது அப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்குது இவன் நான் பேச்சை கேட்காமல் போயிடுவாலோ நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கை விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயமே வந்து கோவமாக வெளிப்படுது இப்போ இந்த விஷயத்தை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இந்த புரிதல் அப்படின்றது எப்படி சாத்தியமாகுதோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இப்போ அட்லீஸ்ட் ஒரு லவ் மேரேஜில் தெர் இஸ் அ ஸ்பேஸ் இல்லைங்களா ஒருத்தவங்க உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈவன் ஐமே லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் பண்ணாலுமே ஒரு மூணு நாலு வருஷம் நீங்கள் லவ் பண்ணாலும் அந்த லவ் மேரேஜ் வாழ்க்கைக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தர்ஸ் எ டிஃப்ரென்ஸ் நீ ஸ்டார்ட் லிவிங் வித் அ பர்சன் தினம் தினம் அவங்களோட நீங்கள் பார்க்கும்போதும் அப்போது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறுது இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா எப்படி நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுது எமோஷன்ஸ் நம்ம அப்பா அம்மாக்கிட்டன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்போ ரெண்டு குடும்பத்திலேருந்து ரெண்டு பேர் வராங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி அண்ட் எமோஷன்ஸ் பேகேஜோடு வராங்க இவ் இவர் இன்னொரு ஒரு வராங்க இப்போ ரெண்டு பேர் பேகேஜில் ஃபஸ்ட்டு நடக்கிறது என்ன என் பேகேஜ் பெருசாக ஹோம் பேக்கேஜ் பெருசாக இல்லைங்களா இப்போ இந்த பேக்கேஜ் பிரச்சனையை வந்து கண்டிப்பாக எல்லா மேரேஜ்லையும் ஒரு மேரேஜ் ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு பெரிய சண்டை பிரச்சனைகள் கண்டிப்பாக வரணும் வந்தால் அவங்க கரெக்டான டேரெக்ஷனில் இருக்காங்கன்றது அர்த்தம் ஏன்னா அந்த சண்டையே வரலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் எந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கோ அது லூஸ் லூஸ்ன்னு சொல்கிறோம் அப்படிங்களா இப்போ எந்த இடத்துல ஒரு சண்டை நடந்து அதுக்கு ஒரு ஆன்சர் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ அது வின் ஹெவனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வரதே இந்த பேகேஜ்லேருந்து வராங்க வந்ததுக்கப்புறமா யூஸ்வலி என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா ஒரு மைண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஏன் பேக்கேஜ் தான் பெருசு நீங்கள் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா நான் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் எவ்வளோலாம் இல்லை என்னை இப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க நீ இப்படி பார்த்துக்கலையே இந்த பிரச்சனைகள் வருது அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இன்செக்யூரிட்டி நான் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காம போயிடுமோ அது மிகுந்த அன்பு இருக்கும் போது வி வாண்ட் அக்செப்டன்ஸ் அவங்களோட அப்ரூவல் தேவைப்படுது நான் இப்படி செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காதோ அப்போ என்ன பண்ணுறா நம் பண்ணாமிக்கிறேன் என்னுடைய முழுமையாக நான் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன் எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை மட்டுமே காமிச்சிட்டே இருக்கேன் இவ்வளோ நாள் எவ்வளோ நாள் நடிக்க முடியும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் நம் பண்ணிவிட்டு நடிக்காமல் அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த விரத்தி வருது இல்லைங்களா இது இது ஹேண்டில் பண்ண முடியாது அப்போ ஒரு நாள் அது பேர்ன் அவுட் ஆகுது பர்ஸ்ட் அவுட் ஆகுது ஆங்கராக வருது அப்போ இப்போ பெண்களம் இந்த எண்டுக்கு போச்சு எந்த எண்டு எல்லாத்தையும் நம் பண்ணி எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் என்னோட நல்ல சைடு மட்டுமே முகத்தை மட்டுமே இருந்தேன் இப்போ பெண்களம் என்ன போகுது அந்த சைடுக்கு போகுது எக்ஸ்ட்ரீமுக்கு இவ்வளோ நாள் நான் அப்படி இருந்தேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க இதை பெஸ்ட்டு இதை எப்படி ரிசால்வ் பண்ண முடியும்னா கம்யூனிகேஷன் தான் நான் என்ன சொல்லேன் கம்யூனிகேஷன் இஸ் த பேஸ் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ட்ரஸ்ட் வரும் கான்ஃபிடென்ஸ் வரும் அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த போவோம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் பிரேக் ஆகுதோ அந்த ரிலேஷன்ஷிப் குரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ கம்யூனிகேஷன் என்ன எனக்குள்ளே இருக்கிறத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் இப்போ இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் இது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிறது தான் அவங்களுடைய தினம் தினமாக எப்படி இல்லைங்களா இப்போ இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிறது மூலியமாகும் அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறதுனாலயும் இப்போ நீங்கள் என்ன ஃபேமிலியில் போய் பார்த்தீங்கன்னா அது சில பேட்டர்ன்ஸ் இருக்கும் சில பேருக்கு குழந்தை வளர்ப்புல பிரச்சனை வரும் சில பேருக்கு செலவு பண்ணுறதுல பிரச்சனை வரும் சில பேருக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும் எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ அதை எடுத்து இன்னும் அவங்க டிஸ்கஸ் பண்ணும் என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நான் இந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பித்தாலே இட் வில் லீட் டு வட் ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகலாம் எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஓ அதை தொட்டாலே பிரச்சனை வருது அப்போ அது தொடாமே விட்டுருவோம் இங்கே தான் பிரச்சனையே வருது எனக்குள்ளே அது ரிசால்வ் ஆகலை ஆனால் நான் அது வச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போ ஒரு நாள் அது வெடிக்க தான் செய்யும் இப்போ இதை நான் ஒரு வாட்டி சண்டை வந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது வாட்டி சரியாயிரும்னு பண்ண 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 அது ரிலீஸ் ஆயிரும் ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தருடைய ஒப்பீனியன்ஸ் போய் அமைக்கும் என்னால் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் நான் போய் என்னோடய ஸ்பௌஸ்கிட்ட தீர்க்க முயற்சி பண்ணுவேன் என்னோடய கிட்ட தீர்க்க முடியாத விஷயத்தெல்லாம் என் ஸ்பௌஸ் ஏன்னா யார் என் ஸ்பௌஸ் தான் எனக்கு மிக மிக பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா என்னுடைய எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஸோ என்னால் எங்கள் சொசைட்டியில் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் ஐ ட்ரை டு கோ அண்ட் ரிசால்வ் இட் வித் மை ஸ்பௌஸ் அது அது அதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் அது புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும் நீங்கள் அதை நிதானமாக சொல்லி எடுத்துகிட்டு போகிற ஒரு ஸ்பேஸில் இருக்கணும் பட் எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிள் ஆன்சர்னால் கம்யூனிகேஷன் தினம் தினம் ஒரு டைம் ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர்னு ஒரு ஸ்லாட் எடுத்து அந்த டைமில் ஓப்பனாக ஓப்பன் ஹார்ட்டடாக டிஸ்கஸ் பண்ணாலே நிறைய பிரச்சனைகள் ரிசால்வ் ஆகும் மேலே இருக்க பிரச்சனைகள்லாம் சால்வ் சால்வாக டீப்பர் லெவல் பிரச்சனைகள்லாம் எடுக்கம்மிப்பாங்க எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து நான் பா நல்லா பார்த்துருக்கேன் தினம் தினம் அவங்க நைட்டு உட்காந்து அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய அன்பு அதிகமானதுக்கு காரணம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன நடந்துச்சு என்ன அதுதான் ஒரு பெரிய தீர்வாக இருக்க வாய்ப்பு இருக்குது முக்கிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எமோஷன்ஸில் என்ன நடக்குதுன்னா மூணு விஷயங்கள் நம்ம எல்லாருமே பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வி வில் இக்னோர் தி எமோஷன் அப்படி ஒரு எமோஷன் இருக்குன்றதே காமிச்சிக்க மாட்டோம் ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபியரா எனக்கா எப்போ அப்படின்வோம் ஸோ வி அவாய்டு தட் இக்னோர் தட் எமோஷன் அது ஒரு வீட்டில் ஒரு பெரிய எலிஃபெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த எலிஃபெண்ட் இல்லாத மாதிரியே நடந்துக்கிறது சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு வே ஆஃப் ஹியூமனுடைய டெண்டன்சி இது ரெண்டாவது இஸ் அவாய்டிங் அந்த ஒரு டாபிக் எடுத்தாலே அதை முடிஞ்ச அளவுக்கு அதை இக்னோர் பண்ணுறது இப்போ நீங்கள் சொன்னீங்களே டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அதை அவாய்ட் பண்ணுறது அங்கே போனால் அது பிரச்சனையாகும் இதை பற்றி பேசுவாங்க இது ஒரு பெரிய பூகமாகவும் வெடிக்கும் எனக்கு இது தேவையில்லை பட் எத்தனை நாள் அப்படி போயிட்டே இருக்கிறது இல்லைங்களா ஸோ ரெண்டாவது ஆனால் இன்றைக்கி பிரச்சனை எல்லாம் போதும் தான் போதும் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறாங்க மூணாவது வி டூ அ ப்ராசஸ் கால் டிஃப்ளெக்டிங் அதை இன்னொருத்தங்க மேலே பூர்த்திவிடும் எனக்கு ஃபியர் இருக்குது எனக்கு ஷேம் இருக்குது எனக்கு கில்ட் இருக்குன்னா அது எந்தன்னு சொல்ல மாட்டேன் அதை நான் இன்னொருத்தர் மேலே போட்டுட்டு நீ தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிடுறோம் இப்போ இதுதான் ஸ்பவுஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய பிரச்சனை என்னுடைய பிரச்சனையை எந்த பார்க்காம அவங்கள்தான் பார்க்குறேன் நான் சரிங்களா நீங்கள் உங்கள்கிட்ட பேசினா எனக்கு எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் கோவம் மாதிரி நடந்துக்கிறீங்க சரிங்களா ஸோ இப்போ இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு இடத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயம் தான் என்னுடைய பிரச்சனையை இன்னொருத்தர் பிரச்சனையை நான் பார்க்குறேன் நான் இது மூணும் இருக்கிறதுனால நம்ம அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம போகவே மாட்டேங்கிறோம் சரிங்களா இப்போ இது அட்லீஸ்ட் பேசும்போது இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது என்னால் ரிசால்வ் பண்ண முடியலன்னா முன்னாடி இருந்தேன் ஈக்கோசிஸ்டம் இருந்துச்சு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க ஒரு நம்ம அப்பா அம்மா இருந்தாங்க தாத்தா பாடி இருந்தாங்க அப்படி இப்படி தான் இருக்கும் நான் இப்படி தான் பேசினேன் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை பேசும்போது எனக்கு இங்கே கிடைக்காத அன்பு இங்கே கிடைக்குது அந்த அன்பு எடுத்துகிட்டு போய் திருப்பி நான் என் ஸ்பௌஸுக்கோ சில்ட்ரனுக்கோ கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் சொல்ல மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ட் காலையில் எழுந்திரிக்கிறேன் அடித்து பிடிச்சி பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலில் போய் விட்டு நான் ஆஃபீஸ் போயிடுறேன் இருபத்தி நான் பதினெட்டு பதிமூணு பதினாலு மணி நேரம் நான் ஃபுல்லாக ஒரு வேலையில் இருக்கேன் ஃபுல் ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரேன் நான் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிறேன் இப்படி ரன் பண்ணும் போது அது எதையுமே ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸும் என்விரான்மெண்ட்டும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதே கிடையாது நம்ம பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே டீப்பாகவோ ஆழமாக இருக்கிறதில்ல மேலட்ட ட்ரான்ஸாக்ஷனல் கான்வர்சேஷன்ஸுன்னு சொல்கிறோம் நாங்கள் தினம் தினம் நடத்தக்கூடிய ரெண்டு கட்டிகிட்டியா இது கட்டிகிட்டே பேர் வாங்கியாச்சா வீடு வாங்கணுமா இப்போ இது எல்லாமே ட்ரான்ஸாக்ஷனாக இருக்குது எதுவுமே ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன்ஸாக இருக்கிறது இல்லை அது இருந்தாலே ஒழிய அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது